ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இளைய டிஜிட்டல் இளையராஜா. இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னா, கலர் கரெக்ஷன்ஸ், கட்டிங், ரெசல்யூஷன்ஸ், பிரைட்னஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ போட்டாலும் ஹை நான் மறைச்சி போகிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான் அது. பொறுமையாக பாருங்கள், பெருசெல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஷார்ட் ஆனால் தேவையான முக்கியமான விஷயங்கள் இருக்குது. சின்ன கரெக்ஷன் தான், அதை முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப்ஸ் மெஜிக்காக போகணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இது மாதிரி ஷார்ட் ஷார்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஒரே டைம் எல்லாத்தையும் கற்றுக்க முடியலன்றதுக்கு சின்ன சின்ன வீடியோஸ் போடா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ செட்டிங்ஸு, கட்டிங், ரெசல்யூஷன், கலர் பேலன்ஸ், பிரைட்னஸ், கலர் லெவல்ஸ், அப்புறம் ஸ்மெஜ் பண்ணுறதுக்கு லெவல் வரைக்கும் கொண்டு போகிறது அப்படின்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் போன வீடியோ நல்லா இருந்ததால் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நன்றி. வீடியோ சேனல் நல்லா பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்டாக இது மாதிரி வீடியோஸ் தேவைப்படா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் பண்ணுறதோட நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா தெரியும். ஓகே, பொறுமையா இந்த வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஷார்ட்டா எந்த வீடியோ வேணும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஸ்பீச்சோட போறேன். லாங் வீடியோ தான் போட முடியல. லாங் வீடியோ போட்டா ஃபுல் வீடியோ போடணும். ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் வந்து 20 மினிட்ஸ்க்குள்ள கொடுக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கொடுத்தா அது உண்மையாக இருக்குன்றதுக்காக தான் நான் கொடுக்காம இருக்கேன். பட் எனவே நிறைய க்வெஸ்சன்ஸ் வரதால இந்த வீடியோ மீண்டும் சொல்றேன். பெரிய விஷயங்கள ஆனா முக்கியமான விஷயம், சின்ன சின்ன நோட்டரி தான் விஷயம். அடுத்த ஸ்டெப் ஸ்மெஜ் என்ன பண்ணலாம், ஸ்மெஜ் எத்தனை வழியில் பண்ணலான்றதுக்கு அடுத்த ஷார்ட் வீடியோவில் போகிறேன். இப்போ வீடியோ பொறுமையாக பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இளையா டிஜிட்டல் இளையராஜா. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம், இனிஷியல்லேருந்து பார்க்கலாம். விஜய் லாஸ்ட் வீடியோ விஜய் போட்டாச்சு, தேவையில்லை. அனுஷ்கா லேடிஸ் ஃபோட்டோ ஒன்று பண்ணலாம். எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க, மேக்ஸிமம் நம்பர்ஸ் கேட்குறது கலர் கரெக்ஷன். இன்றைக்கி இந்த ஃபோட்டோ எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணி ஸ்மெஜ் ஆரம்பிக்கிறதுன்ற ஒரு சின்ன கிளாஸ் பார்க்குறேன். நிறைய கிளாஸ் போட்டாச்சு இதை பற்றி. பட் இருந்தாலும் க்வெஸ்சன்ஸ் அதிகமாக கலர் கரெக்ஷன் வேணும்னு கேட்டதால் இப்போ மறுபடியும் ஒரு இமேஜ் போட்டிருக்கேன், பார்க்கலாம். ஃபஸ்ட் நார்மலாக ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன், எனக்கு போதுமான குவாலிட்டியில் இருக்குது, பிரச்சனை இல்லை. செகண்ட் அந்த இமேஜ் வந்து டூப்ளிகேட் போட்டிருக்கேன். தேர்ட் அந்த இமேஜை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எம்டி லேயர் பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு எதுக்கு பேக்ரவுண்ட் வச்சுன்னா அப்புறம் சேஞ்சஸ் தெரியுன்றதுக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் அதையும் ஒரு டூப்ளிகேட் போட்டுக்குவேன். இப்போ இது ஒரு கலர் கரெக்ஷன் போகும். நான் சிம்பிள் மாடல் தான் சொல்கிறேன். பெருசாக வந்து பாயிண்ட் வைஸ் குறைக்கணும், நோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நார்மல் கலர் கரெக்ஷன். எப்பவுமே நம்ம வந்து இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் ஃபஸ்ட்டு, அதோடய பிரைட்னஸ் எனக்கு இருக்குது அதனால அதிகமாக தேவை. நார்மலாக 10 பாயிண்ட் தான். நான் வந்து ஜூம் பண்ணுறேன். இதோட இமேஜ் வந்து பாயிண்ட்டை வச்சு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை. ஆக்சுவலாக இப்போ 0 இருக்குது, பாயிண்ட் வச்சு பண்ணலை. ஜஸ்ட் அதை பார்க்குறேன், 5 பாயிண்ட் போதுவாது. கான்ட்ராஸ்ட் ஏற்றுறேன், வியூ பார்த்துங்க, லைட் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பி, கலர் பேலன்ஸ். இதுலேயும் மூவ் பண்ணலாம். இதில் என்னென்னா எல்லோ மிட்ரோன்லேருந்து எல்லோ லைட்டை ஏற்றுறேன். லைட்டை மெஹந்தி, லேடிஸ் வைக்கிறாங்க மெஹந்தி கொஞ்சம் ஜாஸ்தி ஏற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஹைலைட்ஸ், அவ்வளோதான். இப்போ கண்ட்ரோல் எல், லெவல், லெவல்ஸில் போயிட்டு லெஃப்ட் சைடு இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரைட் சைடு லைட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது டார்க்னஸ் பிரைட்னஸ் அதை வேற உடையிறது முடிஞ்சு. என்னோடய கலர் கரெக்ஷன் அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. மீண்டும் ஒரு கலர் கரெக்ஷன் என்ன பண்ணால் ஸ்மெஜ்ஜு முடிச்சுட்டு பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஃபில்டரில் போனோம். ஃபில்டர் அப்படியே ஷார்ப்பு, அன்ஷார்ப் மாஸ்க், இது எல்லாருக்கும் தெரியும். நார்மல் இது பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. கொடுத்தோன்னா டிஃபால்ட்டாக அது என்ன வருதோ அதை நான் ஓகே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என், புது லேயர். எந்த லேயரில் ஸ்மெஜ் பண்ணணும், ஒரு நிமிஷம் நல்லா ஜூம் பண்ணிக்கணும். ஒர்க் பண்ணுறது முக்கியமில்ல. இதோட ஒர்க் சைஸ் ஓகே, நான் ரெசல்யூஷன் வந்து 300 வைக்கிறேன். கொஞ்சம் லேட்டாகும். நம்ம என்ன ஒர்க் பண்ணுறது முக்கியம் இல்லை, சைஸ் கண்டிப்பாக ரெசல்யூஷன் 300 வச்சு பண்ணணும். ப்ளஸ் நம்ம அடிஷனாக சிஸ்டம் எவ்வளோ சப்போர்ட் பண்ண பார்த்து ரிசர்வேஷன் ஏற்றிக்கலாம். ரிசர்வேஷன் ஏற்றுறதால நம்ம ஒர்க் பண்ணுறதுல என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா,